ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேமிங் வித் கமெண்ட்ரி. அப்புறம் என் பேர் பிரதீப். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ரீ ஃபயர் கிளாஷ் குவாட் ரேங்க்டு மேட்ச் தான் பார்க்க போகிறோம். சரி, இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனல் என்ன பண்ணணும்னா, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணும். அதான் இதில் ஒரு மெயினான விஷயம். அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டதுக்கு, நம்ம ஹீரோ பைப்பில் வந்து நான் போய் சுட போகிறேன் அப்படின்னு சொன்னாப்புல. சரி, யாரோடா சுட போகிற, இனிமையை தான் அப்படின்னா, சரி இனிமையை சுட போகிறான், சரி நம்மளும் வந்தோம். டக்கு 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 பார்த்தா டே நின்றுட்டு டே எலிமினேட் ஆகிட்டான். என்னது எலிமினேட்டா அப்படின்னு கேட்குற மாதிரி அவனே குச்சி தற்கொலை பண்ணிக்கிட்டான். இன்னொருத்தவனை பார்த்தா அந்த எலும்புக்கு பின்னாடி நுழைஞ்சிருக்கான். அடே, சரி எலிமினேட் ஆனமா மறவாலை, நம்மளுக்கு டேமேஜ் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இவனை ஒரு நாக் பண்ணி விட்டு, அவனே நாக் ஆகிட்டான். நான் அந்த கில்லு எலிமினேட் ஆனதுக்கு எடுப்பாங்களே அதை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இன்னொருத்தன் வந்து இங்கே ஒரு டிஜே லாக்கு போட்டு ஒரு வெள்ளை கலர் சட்டை போட்டு வந்தான். அவனையும் நாக் பண்ணி விட்டு இந்த பக்கம் என் ஃப்ரெண்டு இருந்தான், அவனை ரிவைல் பண்ணிகிட்டு இருந்தேன். அவனை ரிவைல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே மலை மேலேருந்து ஒருத்தன் சுட்டான். நம்மளுக்கு இங்கேருந்து வெட்டலை. அப்புறம் இவன் M500 வச்சுருந்தான். இவன் எப்படியோ கூப்பிட்டு நான் பார்க்குறேன், என்னடா ஏ ரெட் ஆட்டே வரமாட்டேங்குதேடா எய்மில் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அவன் நம்ம ஃப்ரெண்டு அக்மல் ஜூ அவனே போட்டான் எப்படியோ. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன், என்னடா எய்ம் ரெட் ஆட்டே வரமாட்டேங்குதேடான்னு. அதுக்கப்புறம் அவங்க பின்னாடி பார்த்தா ஜோனு பைப்பில், சரி அப்படியே ஊற்றி இந்த பக்கம் வந்து அப்படி வந்தால் அவன் ஒரு கில் எடுத்துட்டான். சரி ஜெயிச்சிட்டோம், ஃபஸ்ட்டு ஒன்று ஜெயிச்சிட்டோம். ஜெயித்தவனே பார்த்தீங்கன்னா கீழே கவனிச்சிருப்பீங்க, ஒண்டர் ஷேர் ஃபிலிம் போகிறான்னு. அது ஒரு எடிட்டிங் மிஸ்டேக்கால் வந்தது, யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இதுக்காக நீங்கள் வீடியோ டிஸ்லைக் போட அவசியம் இல்லை. இதுக்கப்புறத்துலேருந்து நான் எடிட்டிங்கை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஸோ அதை யாரும் கண்டுக்காதீங்க. அப்புறம் நான் என்ன சொல்கிறது, இப்படி போய் அப்படி போய் MP5 எடுத்துகிட்டு வந்தால் ஒருத்தன் MP5 வச்சுருக்கிறான், இன்னொருத்தன் தாம்சன் வச்சுருக்கிறான், என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. சரி கூட்டமாக போவோம் அப்படின்ட்டு போனால் திடீர்னு M500 கையில் எடுத்துட்டான். முன்னாடி போகிறேன், என்னடா ஏன்டா M500 கையில் எடுத்தேன்னு கேட்க, டேய் அங்கே இனிமே வரான்டா அப்படின்னா, எங்கடா வரான் அப்படின்னேன். டேய் இனிமே காணும்டா அப்படின்னேன். சரி இனிமே காணும், நானும் அவன் மேலே ஒரு செம காணல, அவன் பின்னாடியே போனேன். ஏன்னா இவன் ஒரு கில்லு டேமேஜ் கொடுத்தானா, நான் ஒரு ஓபி கில் அடிக்கணும்ன்ட்டு அதே மாதிரி ஒரு இனிமே ஏறி வந்தான். இவன் லோடு ஆகிடுச்சு இவனுக்கு. அந்த நேரத்தில் நான் ஓபி கில் அடிச்சிட்டேன். அப்போ என்ன ஒரு சந்தோஷம்னா, ஒரு சந்தோஷம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இவன் இந்த பக்கம் போக நான் வந்து அந்த ஒரு கில்லை வேஸ்ட் பண்ணக்கூடாதுல, அதனால் எடுக்கலான்னு பார்த்தேன், எடுக்கலை. சரின்னு இந்த பக்கம் வந்தால் திடீர்னு எடுத்துட்டு வந்து, என்னடா அதுக்குள்ளே முடிச்சிட்டிங்களாடா ஒரு 100 ரவுண்டு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி நம்மளுக்கு ஒரு கில்லு வந்துடுச்சு அவ்வளோதான் போதும்ன்ட்டு இன்னொரு மேப், அதுவும் கலரி மேப். சரி நம்ம M1014 கிங்கு வச்சே அப்படின்ட்டு அதையும் ஒரு ஹெல்மெட்டையும் எடுத்தால் எல்லோரும் M1014 எடுக்கிறாங்க. இதில் மட்டும்தான் 2 MP5 கன்று வச்சுருந்தான். சரி அதையும் விட்டுட்டு நானும் இங்கிட்டும் அங்கிட்டும் ஓடி விளையாண்டுருந்தேன். அந்த சமயத்தில் திடீர்னு 0 முடிஞ்சு மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ணுறது, ஓடுவோம் ஓடும் ஓடுவோம், ஓடிட்டு அந்த டயர் மேலே ஓச்சிட்டு, என்னடா தம்பி டயர் பஞ்சர் போல அப்படின்ற மாதிரி கெரினாக்காரனை கேட்டுட்டு, அப்புறம் சவுண்டை லிமிட் ஏற்றி வச்சிட்டேன். ஏன்னா ஹெட்செட்ஸ் காது வலிக்கும்ல, போட்டா என்னடா செவுத்தை பார்த்து சுட்டுருக்கேன்ற மாதிரி இனிமையை பார்த்து கேட்க, சரி அங்கே ஒருத்தவங்க குளோவல் போட்டான், நம்ம ஏறிடலான்ட்டு ஏறினா அங்கே ஒரு பயிரில் முன்னாடியே ஏறிடுச்சு. சரின்ட்டு வந்தால் இங்கே ஒருத்தவன் நாக்கு, சரிங்க நாக்கு ஆகிட்டான், ரிவைவ் பண்ணுறாமா வேணாமா பண்ணலாமா வேணாமான்றதுக்குள்ளே அந்த பக்கம் ஏறிட்டாங்க. சரி நம்ம இந்த பக்கம் வேறு என்ன பண்ணலாம், நம்மளும் ஏறிடலாம், ஏன்னா அந்த பக்கம் தான் ஏறிட்டாங்களே அப்படின்ட்டு ஏறினா ஓசிகள் அடிச்சிட்டான். அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே நான் என்ன சொல்கிறது, ரவுண்டையும் ஜெயிச்சிட்டோம். இவனை ரிவைவ் பண்ணுறதுக்குள்ளே மேட்ச் முடிஞ்சிச்சு. சரி ரவுண்டு 4 இதுதான் மெயினான மேட்ச், ஜெயிக்கலாமா அப்படின்னு முடிவு பண்ணுற மேட்ச். நானும் குளோவெல்லாம் வாங்கி லெவல் 2 வெஸ்ட்டு மஷ்ரூம் அதெல்லாம் வாங்கி போனால் என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்கள். நான் இப்போ என்ன நினச்சிருந்தேன், M1014 ஒரு MP5 டெசிட்டிகள் வச்சுருந்தேன். இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கும், அதை நீங்களே பாருங்கள் என்ன நடந்திருக்குன்னு. நான் கூட நினச்சோம் இந்த மேட்ச் எப்படியும் ரவுண்டு தோற்றுடுவோம் அப்படின்னு நினச்சா, எப்படியோ ஒரு பைப்புள்ள ஒரு புண்ணியம் வந்து எங்கள் ரெண்டு பேரும் ரிவைல் பண்ணி விட்டு மேட்சை ஜெயிக்க
பண்ணிடுச்சு. சரி நானும் இவன் இந்த பக்கம் போட்டோம், நம்ம நேராக போகலாம் அப்படின்ட்டு போனால் சரி இங்கே தான் இருக்கானுங்க அப்படின்ட்டு போனால் அத்தோல் ஒரு நாக்கு. அடே நான் கொஞ்சம் நினச்சிட்டு என்னடா கலரி மேப்பில் என் டபுள் லிட்டராடா வரப்போகுது அப்படின்னு நினச்சேன். இல்லை டபுள் லிட்டர்லாம் இல்லை, அவனுங்க நல்லா தெளிவாக MP40 எடுத்துகிட்டு வந்துருக்கானுங்க. அப்புறம் இங்கே ஒருத்தவங்க குளோவால் போட்டிருந்தா அங்கேயும் ஒருத்தவங்க வந்தான், இங்கேயும் ஒருத்தவங்க வந்தான் பண்ணுறப்ப ரெண்டு பக்கம் வந்து அடிச்சிட்டானுங்க. அந்த நேரத்தில் வந்துட்டு என் ஃப்ரெண்டு ஒரு குளோவில் போட்டான். இப்போன்னு பார்த்து நானும் அழுத்தி பிடிக்க அவன் என்ன முடிச்சிட்டான், முடிஞ்சிருச்சு அவனும் நாக்கு நானும் நாக்கு. அப்போ தான் மேலே இருக்கிற ஒரு புண்ணியவான் தான் வந்துட்டு டேய் வெயில் பண்ண ஐயா ஐயான்ற மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு நீ வெயில் பண்ணான். டே நீ ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டை அக்செப்டா உனக்கு, நான் உனக்கு கொடுக்குறேன்டான்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க. அந்த நேரம் பார்த்து மைக் ஆஃப் ஆகிடுச்சு. ஆஃப் ஆன நேரத்தில் அடே நான் பாட்டுக்கு இப்போ தனியாக தான் பேசிகிட்டு இருக்கேனா அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. அப்புறம் ஒரு கிரினேடை ஒருத்தன் தூக்கி போட்டான், அதுக்குள்ளே ரிவைவ் பண்ணவனே ஒருத்தவன் நாக் ஆகிட்டான். திருப்பி இன்னொரு கிரினேடு, ஐயோயோ இந்த மாதிரி தூக்க போகிறோமா அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. அப்புறம் தான் இங்கே ஒருத்தன் வந்தான், நாங்கள் இன்னொருத்தவனையும் ரிவைல் பண்ணிட்டு சேர்ந்து அடிச்சிட்டோம். அப்பன்னு பார்த்து ஒருத்தன் ஓபி கில் அடிச்சிட்டான், என் ஃப்ரெண்டு ஓபி கில்லு, அது சொல்லப்போனால் என் கில்லு, இப்படி தான் அடிச்சிங்களோ சரி விடுங்க எப்படியோ ரவுண்டு போகணும் அப்படின்னு அடிச்சிட்டாச்சு. அப்புறம் வந்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே நம்மளுக்கு அடுத்தடுத்த வீடியோலாம் போடுறதுக்கு வந்து அந்த மணி இருக்கும் அதை அடித்து விட்ருங்க. அப்புறம் ஹாலில் போட்டுக்கோங்க, இப்போ தான் ஹீரோய்க்கு போயிருக்கேன், பார்த்து சப்போர்ட் பண்ணி செஞ்சு விடுங்க. சரி இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சிக்கிறேன். ஐயோ ரெண்டே ரெண்டு கில்லு ஆகும், ஆமாம் கையை தூக்கி பண்ணிக்கிறேன்.